இருந்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வர இருக்கிறது, ரிசல்ட் வருவதில் ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இனிமேல் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்யூஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது தற்பொழுது வரலுமே 5 மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வரலும் அடுத்தடுத்த மாவட்டத்திற்கு என்ன காரணத்தினால ரிசல்ட் வரல அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்ம கலெக்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதவி உயர்வு வந்து வழங்குவதில் சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஒரு சிலவர்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு பதவி உயர்வு அளிக்கவில்லை. ஸோ அவர்களுக்கு அளித்த பின்னர் ரிசல்ட் வந்து வழங்குமாறு மனுதாக்கல் செய்திருக்கிறார்கள். ஸோ மனுதாக்கலை விசாரித்தபடி அவங்க வந்துட்டு அடுத்தடுத்த வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கான உரிமை தொகை இந்த ப்ராசஸிங்கும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த காரணத்தால் தான் ரிசல்ட் வந்து டிலே ஆகுதுங்கிற விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியவில்லை. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த மாவட்டத்திற்கு எப்பொழுது வரும், அந்த மாவட்டத்திற்கு எப்பொழுது வரும் அப்படிங்கிற சிறுஞ்செய்திகள் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இல்லை. நியூஸ் பேப்பரில் ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலும் இல்லை. குறுஞ்செய்திகள் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்த்தாலும் கிடையாதுங்க. ஸோ ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. டிஆர்பி ஆஃபீஸ்க்கு நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கால் பண்ணி கேட்கும் போதுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராசஸிங்கில் இருக்குது, வரும். ஸோ வந்துட்டு ஜியோ இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்கள், இந்த மந்த் வந்துடும், இந்த மந்த் எண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இப்பொழுது வரும் அப்படிங்கிற மாதிரியான ஊர்ஜகமான விஷயங்கள் எதுவுமே சொல்லலை. ஸோ இப்பொழுது தான் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எங்கேயுமே கேப்சர் பண்ணவே முடியல. ரிசல்ட்டை பொறுத்தலும் அதிரடியாக தான் வர இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ ஏதாவது அப்டேட் டுடே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் ஏதேனும் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த உரிமைத்தொகை இந்த ப்ராசஸிங் போயிட்டுருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்ம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்குகிற ப்ராசஸிங் இன்னும் மோர் தென் 4 days இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டிய பிறகு ரிசல்ட்கள் ஒரு சில நாட்களில் அப்டேட், அதாவது எப்பொழுது வரும் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ கரண்ட் ப்ராசஸாக இதுதான் போயிட்டுருக்கு. இன்கேஸ் ரிசல்ட் வர மாதிரி இருக்குது இல்லை உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக லிங்க்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 33 மாவட்டத்துக்கும் மொபைல் லெவலாக இருக்குது. ஸோ அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக உடனே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏதாவது ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி இருக்குது, அதில் அட்டாச் பண்ணுங்கள். ரேஷன் கடை தேர்வுகளுக்கு இதை நம்ம வந்துட்டு கண்டென்ட்டாக சொல்லும் போது அவங்களுக்கு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணணுங்கிற ப்ராசஸிங் தெரிய வரும். ஏற்கனவே வந்துட்டு ரிசல்ட் வந்த மாவட்டத்திற்கு வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணும் போது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் 10th இருந்தால் 400, 12th இருந்தால் 900 அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. அதில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் குளறுபடிகள் எதுவும் நடந்திருக்கான்னு பார்த்தா கிடையாதுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபைல வந்துட்டு பர்ஃபெக்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ வந்துட்டு உங்களோட ஒரிஜினல்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஏதேனும் குளறுபடிகள் அதில் இருந்தால் அதை அவங்க வந்து ஜஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வைப்பாங்க. அதிலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 90% வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ரிசல்ட் வந்ததில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இல்லாத போது நீங்கள் வந்து 90 நாட்கள் வந்து கேஸ் வந்து நீங்கள் வந்துட்டு ஃபைல் வந்து பண்ணலாம். ஸோ அந்த ஃபைல் கேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் மேல்முறையீடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றின உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எதனால் உங்களை செலக்ட் பண்ணல, இல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான காரணங்கள் தேவை அப்படிங்கிற எக்ஸ்பிளேஷன் இருக்கும். ஸோ அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா அடுத்த மூமெண்ட்டுக்கு போகலாம். இல்லை உங்களுக்கு கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது ஒரு 50% இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ராசஸிங் வேலைகள் நடக்கும். ஸோ வந்து கேஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம வந்து பொறுமையாக பார்த்து யோசித்து தான் ஃபைல் பண்ணுங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லுவாங்க. அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். 90 நாட்களுக்குள்ளே பண்ணலாங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே.